புரட்சிகர குழுக்களுடன் இணைந்து தமது புரட்சிகர நடவடிக்கைகளை தொடங்கினார் இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு சங்கத்தில் மாவீரன் பகத்சிங்கிற்கும் பதுகேஸ்வர் தத்துக்கும் இவர் பல ஆண்டுகளாக மூத்த தோழராகவும் வழிகாட்டுபவராகவும் பயிற்சியாளராகவும் இருந்து வழிநடத்தி வந்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதால் பெருந்துயரமும் வேதனையும் அடைந்த யோகேந்திர சுக்லா பீகாரில் மீண்டும் இயக்கத்தை கட்டியமைக்க தீர்மானித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பிரிட்டிஷ் ஒற்றன் ஒருவனால் பிடிக்கப்பட்ட இவர் அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கும் தனிமைச் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் அவரை அங்கிருந்த மற்ற சில சிறை கைதிகளுடன் காளை மாடுகளை சங்கிலிகளால் கட்டுவதை போல சேர்த்து கட்டி கண்களையும் கட்டிவிட்டு எண்ணெய் செக்குகளை ஆட்டுவதற்கு இழுத்து சென்றார்கள் கசையால் அடிப்பது அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு அன்றாட வாடிக்கை ஆங்கில அரசு சிறைச்சாலைக்குள்ளேயே செய்து வரும் மனிதாபிமானமற்ற செயல்களை எதிர்த்து யோகேந்திர சுக்லா உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஐந்து ஆண்டு அந்தமான் கடும் சிறையில் இருந்து சுக்லா ஹசார்பார்க் மத்திய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை அடைந்த பின்னர் யோகேந்திர சுக்லா இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் ஆனால் மிக விரைவிலேயே ஜெய்பிரகாஷ் நாராயணன் அவர்களின் அழைப்பின் பேரில் காங்கிரஸ் சோசியலிச கட்சியின் உறுப்பினராகினார் அகில இந்திய கிசான் சபையின் மத்திய குழு உறுப்பினரான பின்பு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட வெள்ளையினை வெளியேறு இயக்க அழைப்பு அவருக்குள்ளே கிளர்ச்சியை தூண்டியது இவர் ஜெய்பிரகாஷ் நாராயணன் மற்றும் சிலருடன் சேர்ந்து நள்ளிரவில் சிறைச்சாலையின் சுவற்றின் மீது ஏறி சிறையில் இருந்து துணிகரமாக தப்பினார் உடல் நலமில்லாமல் இல்லாமல் இருந்ததால் ஜெய்பிரகாஷ் நாராயணன் அவர்களால் யோகேந்திர சுக்லா அவர் தம் தோளின் மீது தூக்கிக் கொண்டு நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள கயாவிற்கு நடந்தே சென்றார் யோகேந்திர சுக்லா முசாஃபூரில் நடைபெற்ற வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினார் அவருடைய நெருங்கிய விடுதலை போராட்ட வீரர்களில் சிலர் அப்போது முசாஃபூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இங்கும் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து தப்பிப்பதற்கு முன்னின்றார் பிரிட்டிஷ் அரசாங்கம் யோகேந்திர சுக்லாவை கைது செய்வதற்கு ஒரு பெரும் தொகையை பரிசாக அறிவித்தது ஒரு தந்திரத்தில் சிக்க வைக்கப்பட்ட இவர் கைது செய்யப்பட்டு பக்சார் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்தல சாபாதன அரசு அவரை விடுவிக்க வேண்டுமென்று அழுத்தம் கொடுத்தது இந்திய விடுதலைக்கு பிறகு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பீகார் சட்டமன்ற மேலவைக்கு நியமனம் செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதில் அவரது வாழ்வின் இறுதி வரையிலும் தீவிர செயல் பாட்டாளராகவும் ஏழை எளிய மக்களின் குரலாகவும் இருந்து வந்தார் அவரது அசையாத முயற்சியையும் தேசத்தின் மீது அவருக்கு இருந்த ஆராத பற்றையும் நினைவு கூறுவதுதான் இந்த மண்ணின் மாபெரும் வீரமகனுக்கு நாம் செலுத்தும் புகழ் வணக்கமாகும் இன்று நாம் பகா ஜாடின் அவர்களின் நூற்றாண்டில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஜதீந்திரநாத் பிரிக்கப்படாத வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் பிறந்தார் இவர் ஒருமுறை கிராம மக்களை காப்பாற்றுவதற்காக அரசு வங்காள புலியுடன் போரிட்டு அதனை தனது குத்துவாளால் கொன்றார் அது முதல் இவர் பாகா என்று அழைக்கப்பட்டார் ஸ்ரீ அரவிந்தர் தான் ஜாடினுக்கு ரகசிய அமைப்பு ஒன்றை உருவாக்கிட அறிவுறுத்தினார் அந்த ரகசிய அமைப்பு ஜுகாந்தார் என்று அழைக்கப்பட்டது ஜாடின் அதன் தலைமை தளபதியாக விளங்கினார் ஜாடின் ஏராளமான இளைஞர்களை தன்பால் ஈர்த்தார் அவர் தேசத்தை விழிக்கச் செய்வதற்கு நாம் இறப்போம் என்னும் ஆம்ரா மோர்போ ஜகத் ஜாகே என்று முழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதல் உலகப் போர் தொடங்கிய போது ஜாடின் அயல்நாட்டு உதவியை நாடினார் அவரது குழுவினர் பாலேஸ்வருக்கு அருகில் இவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆயுதங்களை பெற்றுக் சென்றனர் ஆனால் ஆயுதங்கள் அனுப்பப்பட்ட செய்தி அயர்லாந்து முகவர் ஒருவனால் கசியவிடப்பட்டது எனவே ஆங்கிலேயர் இதனால் இவரது குழுவினரை தாக்கினர் ஜாடீனும் அவரது குழுவினரும் மிகவும் கடுமையாக போரிட்டனர் ஆனால் இந்த போரில் ஜாடின் மிகவும் கடுமையாக காயமடைந்தார் பாலேஸ்வர் நகர மருத்துவமனையில் அடுத்த நாள் கொடுங்காயங்களின் காரணமாக அவர் உயிரிழந்தார் இந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம்